ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரெக்னென்சி சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரெக்னென்ட் லேடீஸ் வந்து மாசமாக இருக்கிறப்ப அவங்க வயிற்றில் வளர்கிற கரு வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ப்ளசண்டாக பொசிஷன் வச்சு எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் இது நான் சொல்லப் போகிற இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட ரிப்போர்ட்டில் வச்சு அவங்களுக்கு என்ன குழந்த பிறந்திருக்கு அவங்களோட ப்ளசண்டாக பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் நான் ஒரு ஜட்ஜ் பண்ணி நான் சொல்கிறேன் இதே மாதிரி வந்து இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பிளஸண்ட்டானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ப்ளசண்டாக அப்படின்னோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அது வந்து நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் நஞ்சு கொடினா என்ன அப்படின்னோம்னா நம்மளோட குழந்தைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் எல்லாமே வந்து தொப்புள் கொடி மூலமாக தான் போவோம் அந்த தொப்புள் கொடிக்கு வந்து இந்த நஞ்சு கொடி தான் சத்துக்களை எல்லாத்தையும் உறிஞ்சி இந்த தொப்புள் கொடி மூலியமாக வந்து கொடுக்கும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த தொப்புள் கொடியும் நஞ்சு கொடியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கு வேணால் நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் எனக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி கிடையாது வேணாம் கொடி தான் வந்து நம்ம குழந்தைக்கும் நம்ம நமக்கும் இடையில பாலமாக இருக்கிறது ஆனால் நம்ம சத்துக்களை எல்லாத்தையும் உறிஞ்சி கொடுக்கறது வந்து இந்த நஞ்சு கொடி தான் நஞ்சு கொடி மூலியமாக தான் தொப்புள் கொடிக்கு போகும் தொப்புள் கொடி வந்து குழந்தைக்கு தேவையான இதெல்லாம் வந்து அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ளசண்டாங்கிறது என்ன அந்த நஞ்சு கொடி வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுலேயுமே நிறையா இருக்குது லோ லையிங் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நம்ம அதை பற்றிலாம் இப்போ தெரிஞ்சுக்க வேணாம் ஜஸ்ட் ஆன்டீரியர்னால் என்ன போஸ்டீரியர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டீரியர் அப்படின்னாலே முன்புற நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க தமிழில் போஸ்டீரியர் அப்படின்னோம்னா பின்புற நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் இப்போ நம்ம மாசமாக இருக்கிறப்ப நம்ம வயிறு இருக்குது பார்த்தீங்களா நம்ம குழந்தை வந்து நம்ம வயிற்றுல வந்து இருக்கு பாத்தீங்களா அந்த குழந்தைக்கு முன்னாடி முன்னாடி தட் மீன்ஸ் நம்ம வயிறு கிட்ட இருந்துச்சு நம்ம வயிற்றுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னோம்னா அதாவது வயிறு பெருசா இருக்கு பாத்தீங்களா அந்த ஃப்ரண்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னோம்னா அது ஆன்டீரியர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் குழந்தை இருக்கு குழந்தைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது முன்புற நஞ்சு கொடி அதாவது நம்ம வெள்ளிக்கு பக்கத்துல இருக்கும் இதே இது போஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைக்கு பின் பின்பகுதியில் இருக்கும் தட் மீன்ஸ் நம்மளோட முதுகு சைடு இருக்கிற மாதிரி பகுதி கிடையாது முதுகு பகுதியில் இருக்கும் அதாவது குழந்தைக்கு பின்புறமாக இருக்கிறதுனால அது வந்து பின்புற நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால தான் அந்த நேம்லேயே இருக்குது பார்த்தீங்களா போஸ்டீரியர் அப்படின்னுனாலே பின்புறம் ஆன்டீரியர் அப்படின்னம்னால மின்புறம் இருக்குது தான் நிறைய பேத்துக்கு நீங்கள் கே நீ உங்களுக்கே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்திருக்கலாம் ஆன்டீரியர் ப்ளஸண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையோட மூமெண்ட் வந்து நமக்கு நிறைய வந்து தெரியாது ஏன்னு கேட்டோம்னா குழந்தை வந்து அப்படி நம்ம உதைக்கிறப்ப பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த நஞ்சு தான் அதோட இம்பாக்ட் வந்து தெரியும் நம்ம வயிற்றில் வந்து அவ்வளோக்கா தெரியாது இதே இது போஸ்டீரியர்னு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா வந்து குழந்த வந்து வயிற்றில் வந்து நல்லா உதைக்கிறது நல்லா ஃபீல் ஆகும் இது எப்படி எனக்கு தெரியும்னா எனக்கு வந்து ஆன்டீரியர்னு தான் இருந்துச்சு ஆன்டீரியர் இருக்கிறப்ப எனக்கு வந்து பேபி மூமெண்ட் வந்து அவ்வளோக்கா மற்றவங்களுக்குலாம் ரொம்ப தெரியும்னு சொல்லுவாங்க எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப தெரியாது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் அதனால் ஆன்டீரியர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆகும் ஏன்னா முன்னாடி வந்து நமக்கு அந்த ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தையோட அந்த கிக்ஸ் வந்து அந்த உதைகள் வந்து நமக்கு அவ்வளோக்கா வந்து ஃபீல் ஆகாது இப்போ நம்ம நம்மளோட பாயிண்ட்டுக்குள்ளார வரலாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா என்னோட கெஸ்ஸிங் நான் சொன்னேன்ல என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்கள வச்சு நான் ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டீரியர் இருந்துச்சு அப்படின்னம்னா மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறக்குது போஸ்டீரியர் இருந்துச்சு அப்படின்னம்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாய் பேபி தான் பிறக்குது ஓகேங்களா அதனால தான் வந்து இது நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்த்தப்ப அப்போ கூகுள்லையுமே இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சர்வே கணக்கு எடுத்திருக்காங்க ஒரு நூறு ப்ரெக்னென்ட் லேடிஸை வச்சு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ப்ளசண்டா பொசிஷன் வச்சு அவங்க கணக்கு பார்க்குறப்ப ஆன்டீரியர் இருந்துச்சு அப்படின்னம்னா நைன்ட்டி வந்து கேர்ள் பிபி தான் பிறக்கிறாங்க போஸ்டீரியர்னு இருந்துச்சு அப்படின்னம்னா நைன்டி பாய் பிபி பிறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் அனலைஸ் பண்ணப்ப எனக்கும் இந்த மாதிரி தான் தோணுது இதில் வந்து ஒன் ஆர் டூ கேசஸ் வந்து மாறவும் இருக்குது அதான் நான் சொன்னேன் நைன்டி பர்சன்டேஜ் தான் வந்து ஆன்டீரியர்னா கேர்ள் போஸ்டீரியர்னா பாய் இது வந்து வந்து மாறியும் இருக்குது ஏன்னு கேட்டோம்னா இப்போ எனக்கு பார்த்தோன்னா எனக்கு வந்து ஆன்டீரியர்னு தான் இருந்துச்சு ரெண்டுமே ரெண்டுமே எனக்கு கேர்ள் பேபி இதே இது என்னோட தங்கச்சிக்கு பார்த்தோம்னா போஸ்டீரியர்னு இருந்துச்சு அதனால அவளுக்கு பையன் பிறக்கும்னு நாங்கள் நினச்சிடுதோம் கடைசியில் பார்த்தோம்னா போஸ்டீரியர் வந்து பாய் பேபி புரியுதுங்களா அப்போ வந்து ஒன் ஆர் டூ கேசஸ் வந்து மாறி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது இது என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் உங்கள் குழந்தை பிறந்தவங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸண்ட்டாக என்ன பொசிஷனில் இருந்துச்சு என்ன ஜெண்டர் பிறந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தினீங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக உள்ள லேடிஸ்க்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆன்டீரியர் இருந்து மாறி பாய் பேபி பிறந்ததுனால அதையும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்சி சம்மந்தமான வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்